வணக்கம்மா. இப்போ வந்து நேற்று வந்த சீன அதிபர் இன்றைக்கி கோவாவிலிருந்து சீனாவுக்கு ஃப்ளைட்டில் வழி அனுப்பி வச்சிட்டார் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள். அவர் வந்து நல்லபடியாக நம்ம தமிழ்நாட்டை ரெண்டு பேரும், அதாவது நம்ம பாரத முதல்வரும் சீன அதிபரும் சேர்ந்து மனதார பாராட்டியதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழ்நாட்டை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காங்க. விருந்து உபசரணையில் இவ்வளவு உபசரணை செஞ்சு எங்களை வந்து ரொம்ப மதிப்பு மரியாதையாக வரவேற்றாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டையே ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காங்க ரெண்டு பேரும். அதை நம்ம கேட்கும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னு கேட்டால் நம்ம உடம்போடு ஊறியது தான் விருந்தோம்பல். நம்ம தமிழ்நாட்டை மாதிரி பண்போடு எந்த மாநிலத்திலையும் இவ்வளவு தூரம் விருந்தினர்களை உபசரிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம்தான். இருந்தாலும் அவருக்கு பிடித்தமான உணவு வகைகள் சிக்கன்லேருந்து மட்டன்லேருந்து எல்லாமே அவருக்கு செஞ்சு அவருக்கு தேவையான உணவுகள் எல்லாம் செஞ்சு அசத்தியிருக்காங்க. பார்த்துக்கோங்க, செட்டிநாட்டு உணவு வகைகள் எல்லாம் செஞ்சு சீன அதிபருக்கு கொடுத்து ரொம்ப அசத்தியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் காஞ்சி பட்டு அதையும் அவருக்கு பரிசாக கொடுத்து அவர் மனசை மகிழ்ச்சிப்படுத்தியிருக்காங்க. அதோடு அவர் கோவாவுக்கு போயிட்டாரா, கோவாவுக்கு போன நம்ம பிரதமரும் அங்கே போய் ரொம்ப நேரம் ரெண்டு பேரும் உரையாடல் பண்ணி அவங்களுக்கு தேவையான தேவைகளெல்லாம் பேசி எடுத்து முடித்த பிறகு படுத்துட்டாங்க. அது காலையில் எந்திரிச்சு எப்பயும் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து வாக்கிங் போகிறது பழக்கமாக, அந்த அவங்க தங்கியிருந்த பங்களாவும் கடற்கரையும் பக்கத்தில் இருந்திருக்கு. அப்போ மோடி அவர்கள் காலார நம்ம நடந்துட்டு வரலாம் அந்த கடற்கரை சாலையில் கடற்கரையில் அப்படின்ட்டு கடற்கரைக்கு காலில் செருப்பு கூட இல்லாமல் நடந்து வந்திருக்காங்க. கையிலையும் சாதாரணமாக நடைபயிற்சிக்கு தானே போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தா கடற்கரையில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் தண்ணி அடிச்சுட்டு குவாட்டர் பாட்டிலு அதுக்கு ஊற்ற வேண்டிய தண்ணி பாக்கெட்டு இதாக கிடந்திருக்கு. அவர் உடனே ஒரு நல்ல கவரை எடுத்து அது உள்ள எல்லாத்தையும் பொறுக்கி பொறுக்கி போடுறாரு. அவர் மனசு மற்றவங்களும் வேலையாவில் அவரே அதை பிறக்கி போடுற காட்சியை நம்ம வந்து யூடியூப்பில் நிறைய பார்த்தோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு பாரத பிரதமர் இந்த மாதிரி குவாட்டர் பாட்டிலெல்லாம் எடுத்து அந்த கழிவு குப்பைகளெல்லாம் அகற்றும் போது நமக்கே ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்குது. பரவாயில்லையே, நம்ம மோடி அவர்கள் இவ்வளோ தூரம் தூய்மை இந்தியா அப்படின்னு பேசினதோடு மட்டும் இல்லாமல் அதை செய்கையிலையும் செஞ்சு காட்டுறாரு அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு நல்ல பெருமையாக தான் இருக்குது. பரவாயில்லை, இன்றைக்கி மத்தியான சாப்பாட்டுக்கு பிறகு அவரை ரொம்ப மரியாதையோடு வழி அனுப்பி வச்சிட்டாங்க. அவரும் சந்தோஷமாக இப்போ சீனாவுக்கு போய் சேர்ந்திருப்பார். அநேகமாக நம்மளுடைய தமிழ்நாட்டு பண்பாடு அவர் மனதை விட்டு என்றைக்கும் நீங்காதான் அப்படி பாராட்டி புகழ்ந்துட்டு போயிருக்காரு. அது நமக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. சரி, இது வரைக்கும் உலக தலைவர்கள் முதன் முதலாக நம்ம இந்தியாவுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க, அந்த பெருமை நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.